Welcome students, நம்ம இந்த வீடியோல் first chapter relations and functions exercise 1.4ல 11th சமையும் 12th சமையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை subscribe பண்ணிக்கோங்க 11th சம் புவியிர்ப்பு விசையின் காரணமாக T வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜி square plus ப்ளஸ் ஏடி பிளஸ் பி என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு B ஆகியவை மாறிலிகள் மாறிலிகள்ங்கிறது வெறும் நம்பர்ஸ் தான் ஜியும் ஏற்கனவே அது ஒரு நம்பர் தான் நைன் தான் புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க S of T ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஏடி இதில் ஜி ஏ பி மூணுமே நம்பர்ஸ் தான் அதை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா டி மட்டும்தான் நமக்கு வேரி ஆகும் ஸோ ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசையாக போடலாம் ஏன்னா டீ வந்து மைனஸில் இருக்காது வினாடிகள் நேரம் அப்படிங்கிறது பாசிட்டிவில் தான் இருக்க போகுது முதல்ல ஒன்றுன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஸ் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ஜி இன் டூ டீக்கு பதிலாக ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன் டூ டிக்கு பதிலாக ஒன்று ப்ளஸ் பி எஸ் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் டு அதே மாதிரி 1 பை ரெண்டு ஜி into 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ into ரெண்டு ப்ளஸ் பி எஸ் ஆஃப் மூணு equal to ஒன்று பை ரெண்டு ஜி ஆஃப் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஏ into மூணு ப்ளஸ் பி இப்படி போய்கிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்ம வேல்யூஸ் கூடிகிட்டே கொடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸுமே கூடிகிட்டே தான் இருக்கும் என்ன அப்படின்னா டி ஸ்கொயர் வர்க்கம் இருக்கு, ப்ளஸ் தான் எல்லாமே மைனஸில் இல்லை ஸோ கூடிகிட்டே தான் இருக்குங்கிறது நமக்கு ஃபார்முலா வச்சே நமக்கு தெரியுது ஸோ எல்லாத்துக்குமே வேறு வேறு ஆன்சர் தான் வரப்போகுது ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் பியில் வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளன வெவ்வேறு நிழலுருக்கள் இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்லிடலாம் எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அடுத்த சம் பார்க்கலாம் டுவெல்த்து சம் என்ற சார்பானது செல்சியஸில் சி உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் எஃப் உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும் அதாவது டீன்னு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க சியையும் எஃப்ஐயும் இணைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டி ஃப்ரம் சி டு எஃப் அப்படிங்கிற சார்பு மேலும் அது டி ஆஃப் சி ஈக்குவல் எஃப் என வரையறுக்கப்பட்டால் அப்போ டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப்னா சிங்கிறது மதிப்பகம் எஃப்ங்கிறது நமக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு இப்போ எஃப்பு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்ம்லா கொடுத்துருக்காங்க எஃப் ஈக்குவல் டு ஒன்போது பை அஞ்சு இன்ட்டு சி ப்ளஸ் முப்பத்ரெண்டு எஃபுக்கு பதிலாக நம்ம டிஆப் சின்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் டிஆப் சி ஈக்வல் டு ஒன்போது பை அஞ்சு இன்ட்டு சி ப்ளஸ் முப்பத்ரெண்டு இதில் நமக்கு அஞ்சு சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வரிசையாக ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் டிஎஃப் ஜீரோ இப்போ டி ஆஃப் சின்னு இருக்குதுல்ல அந்த சிக்கு பதிலாக நம்ம என்ன நம்பர் போடணும் ஜீரோங்கிற நம்பரை போடணும் இப்போ டிஆப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்போது பை அஞ்சு இன்ட்டு சிக்கு பதிலாக ஜீரோ ப்ளஸ் முப்பத்ரெண்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பை அஞ்சு இன்ட்டு ஜீரோ வந்து ஜீரோவாயிடும் ப்ளஸ் முப்பத்ரெண்டு அப்போ ஜீரோ ப்ளஸ் முப்பத்ரெண்டு முப்பத்ரெண்டுன்னு வந்துடும் இப்போ டி ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு முப்பத்ரெண்டு டிகிரி ஃபேரன் ஹீட் ரெண்டாவது சப்டிவிஷன் டி ஆஃப் இருபத்தி எட்டு சிக்கு பதிலாக இருபத்தி எட்டை சப்ஸ்டிட் பண்ணணும் டி ஆஃப் இருபத்தெட்டு ஈக்குவல் டு ஒம்போது பை அஞ்சு இன்ட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ஒம்போதையும் இருபத்தி எட்டையும் முதல்ல பெருக்கிடலாம் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு வந்துடும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பை அஞ்சு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாக ஐந்தால் வகுக்கும் போது ஐம்பது புள்ளி ஐந்துன்னு வந்துடும் ஐயஞ்சா இருபத்தஞ்சி ரெண்டு போகாத இப்போ ஜீரோன்னு போட்டுட்டு அடுத்தது இருபதுன்னு போட்டுக்கும் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இருபது ஆட் பண்ணும்போது ஐநாங்கு இருபது ப்ளஸ் முப்பத்ரெண்டு ஐம்பது புள்ளி நாலையும் முப்பத்ரெண்டையும் கூட்டும் போது எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி ஹீட் தேர்ட் சப்டிவிஷன் டி ஆஃப் மைனஸ் பத்து பதில் மைனஸ் பத்தை சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஆஃப் மைனஸ் பத்து இஸ் ஈக்குவல் டு ஒம்பது பை அஞ்சு இன்டூ மைனஸ் பத்து ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு பத்து அஞ்சால் வகுக்கலாம் ஐ ஐரெண்டாக பத்து இப்போ ஒம்போது இன்டூ மைனஸ் ரெண்டு ஒம்போது இன்டூ மைனஸ் ரெண்டு வந்து மைனஸ் பதினெட்டு மைனஸை விற்றாதீங்க கேரளஸ் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் முப்பத்திரெண்டு முப்பத்திரெண்டுலருந்து பதினெட்டை கழிக்கும் போது பதினாலு டிகிரி ஃபேரன் ஹீட் டி ஆஃப் மைனஸ் பத்து ஈக்குவல் டு பதினாலு டிகிரி ஃபேரன் ஹீட்னு வந்துடும் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம் டி ஆஃப் சி ஈக்குவல் டு இரநூத்தி பன்னெண்டாக இருக்கும்போது சி யின் மதிப்பு இதுக்கு முன்னாடி உள்ள மூணு சப்டிவிஷன்ஸ்லேயுமே சியோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அதை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்ருந்தோம் இப்போ டி ஆஃப் சியோட வேல்யூ மொத்தமாகவே நமக்கு கொடுத்துட்டாங்க இரநூத்தி பன்னெண்டுன்னு ஸோ டிஆஃப் சிக்கு பதிலாக இரநூத்தி பன்னெண்டுன்னு போட்டுடலாம் இரநூத்தி பன்னெண்டு ஈக்குவல் டு ஒன்போது பை ஐந்து இன்டூ சி ப்ளஸ் முப்பத்திரெண்டு இதுலேருந்து சி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல முப்பத்ரெண்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இரநூத்தி பன்னெண்டு மைனஸ் முப்பத்திரெண்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஒம்பது பை ஐந்து இன்ட்டு சி இரநூத்தி பன்னெண்டுலேருந்து முப்பத்ரெண்டு கழிச்சா நூற்றி எண்பது ஒம்பது பை அஞ்சுங்கிற பின்னம் இந்த பக்கம் வரும்போது ஐந்து பை ஒம்பதுன்னு தலைகிலாக வரும் இப்போ ஒம்பதையும் நூற்றி எண்பதையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது ஒம்பது இருபதா நூற்றி எண்பது இப்போ இருபது ஐந்தா நூறு இந்த சி ஈக்குவல் டு நூறு டிகிரி செல்சியஸ் நம்ம எஃப் கண்டுபிடிக்கும்போது டிகிரி ஹீட்னு போடணும் சி கண்டுபிடிக்கும்போது டிகிரி செல்சியஸ்னு போடணும் மறந்துடாதீங்க ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம் செல்சியஸ் மற்றும் ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக செல்சியஸும் ஃபேரன் ஹீட்டும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ எஃப் ஈக்குவல் டு சி எஃப்க்கு பதிலாக நம்ம ஃபார்ம்லாக கொடுத்துருக்காங்க ஒம்பது பை அஞ்சு சி ப்ளஸ் முப்பத்திரெண்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இப்போ ஒம்பது பை ஐந்து இன்ட்டு சி ப்ளஸ் முப்பத்ரெண்டு தட் இஸ் ஈக்குவல் டு சி ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற சியை லெஃப்ட் ஹேண்ட் சைட் மைனஸ் சின்னு கொண்டு போயிடலாம் ஒம்போது பை ஐந்து இன்ட்டு சி மைனஸ் சி தட் இஸ் ஈக்குவல் டு முப்பத்ரெண்டு ரைட் ஹேண்ட் சைட் வரும்போது மைனஸ் முப்பத்திரெண்டுன்னு வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எடுக்கும்போது ஒம்போது சி மைனஸ் அஞ்சு சி பை ஐந்து தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கும் ஒம்போதுலேருந்து அஞ்சு கழிச்சா நாலு சி That is equal to முப்பத்ரெண்டு இன்ட்டு ஐந்து 5. ரெண்டு அஞ்சாக நூற்றி அறுபது மைனஸ் இருக்குது விற்றாதீங்க மைனஸ் நூற்றி அறுபது C சி to மைனஸ் நூற்றி அறுபது பை நாலு நூற்றி அறுபதையும் நாளையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணும்போது நாலு 4, பதினாறு ஒரு ஜீரோ இருக்குது ஜீரோ போட்டுடலாம் அப்போ நாலு 40, நூற்றி அறுபது மைனஸ் இருக்குது ஸோ சி ஈக்குவல்டு மைனஸ் நாற்பது டிகிரி Thank you students.